ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரோஹிணி வந்து எப்படி சிட்டிக்கு பணம் கொடுக்குறதுன்னு தவிச்சு போயிருக்காங்க. நீ கரெக்டாக 2 லட்சம் கொடுக்கலன்னா நான் மாட்டி விட்டுருவேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க. அதனால தவிச்சு போயிருக்காங்க, குழம்பி போயிருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த சமயத்தில் தாங்க அண்ணாமலை போய் விஜயா கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் போனால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிடுறாங்க. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, நீ திருந்தாத ஜென்மம் கடை அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க பார்வதி, அதை இதே சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இங்கே இருந்தால் வேஸ்ட்டு, நீ உன் வீட்டுக்கு போய் சாதிக்க பாரு அப்படியே அவள் இங்கே இருந்து நாட்டம் பண்ணிட்டு இருப்போம், உனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பணம் இங்கே இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாரும் சம்பளம் கொடுக்குறாங்க, காசை வாங்கிடுறாங்க, 1 லட்சரூபா சேர்ந்துருது. பார்த்தா ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்வதி அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாடகையும் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல, நீனே வச்சு வை, எனக்கு தேவைன்னு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காசை கொண்டு நான் வீட்டில் போய் எல்லாத்தையும் காமிக்கணும், சரி போ காமிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. பணத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. பார்த்தா புருஷனை கூப்பிட்றாங்க, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றுமே உதவாதவன்னு சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்களா 1 லட்சரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டே கொடுக்குறாங்க. சரி சரி நீயே வச்சுக்கோ, அது எனக்கு எதுக்கு, இல்லைங்க உங்ககிட்ட கொடுக்குறேன், அந்த காசு எனக்கு எதுக்கு, நீ போய் உன் பீரோவில் வை அப்படிங்கிறாங்க. கொண்டே கபோர்டில் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன கிளம்பலையா, வீட்டு விட்டு போகிறேன்னு சொன்னேன், ஆ நான் ஏன் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்னேன், நான் அப்படி தான் சொன்னேன், அதுக்காண்டி நான் போகணுமா, போக முடியாது, நான் அவளை கூடிய சீக்கிரம் நான் அனுப்புறேன் அப்படின்னு விஜயாக சம்பவம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வர்றாங்க, வர கரெக்டாக அவங்க பணத்தை வைக்கிறதையும் பார்த்துட்றாங்க. இப்போ சிட்டிக்கு நம்ம கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலேன்ட்டு கரெக்டாக போகிறாங்க. போயிட்டு அந்த 1 லட்சரூபா பணத்தை எடுத்துடுறாங்க விஜயா எல்லா நேரம் பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி நகையில் அங்கே தான் இருக்குதா, கரெக்டாக ஒரு பாக்ஸ் தனியாக நெக்லஸ் இருக்குது, அதையும் ஆட்டையை போட்டுறாங்க. ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போய் எப்படியோ அடகுடக வச்சு 2 லட்சத்தை சிட்டிகிட்ட கொடுத்துட்றாங்க. இனிமேல் என்கிட்ட கேட்காது அப்படின்ட்டு, இல்லை மேடம் இனிமேல் வேணும்னா கேட்டுதான் ஆவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பண்ணுறது, இப்படி மாட்டிட்டு முடிக்கிறமேனு வித்தியாவும் ரோஹிணி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வரையில இங்கே பார்த்தா ஐயோ மீன் ஒரே சவுண்டாக இருக்குது, என்ன சத்தமாக இருக்குன்னு ரோஹிணி வர்றாங்க. என்ன ஆண்டி என்ன சத்தம் அப்படிங்கல, இங்கே பாரு பணம் 1 லட்சத்தை காணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. என்னது 1 லட்சத்தை காணுமா, ஆமாம் இந்த பணம் எப்படி போச்சு ஏது போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு தாமதம்னு குதிக்கிறாங்க. என்ன இப்போ தான் கொண்டாந்தேன், என் 1 லட்சம் உழைச்ச காசு, 1 லட்சத்தை காணும் அப்படின்னு அண்ணாமலை போட்டு பயங்கரமாக கத்துறாங்க. என்னது காசும் காணும் நகையும் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடுறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, என்ன நீ சொல்கிற, எங்கே வச்சா எப்படி வச்சா எப்படி காணாமல் போச்சு, காசும் காணும் நகையும் காணுமா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் அப்படிங்கிற ஸ்ருதி எல்லாம் வந்துடுறாங்க, ரவி வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு, ஏன்ட்டி மீனா மதம் இருந்தாங்க, நீங்கள் மீனா வந்து இந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், இப்போ மீனாவும் இல்லை, அப்புறம் எப்படி அப்படிங்கிறாங்க. ஏன்னா மீனா அவங்க அம்மா போலீஸ்லேருந்து வெளியில் விட்டுட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, இன்னும் மீனா அந்த வீட்டுக்கே வரவே இல்லை. ஆனால் அதுக்குள்ள இங்கே காசையும் காணும் நகையும் காணும், என்னாச்சு ஏதாச்சும் கேட்கல, நகையை காணுமா ஸ்ருதி சொல்கிறாங்க, உன் நகையத்தான் காணும், ஒரு பாக்ஸை மட்டும் காணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி என்ன சொல்கிறீங்க, எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற பார்த்தா இங்கே ரோஹிணி வர்றாங்க. வந்த கையோட இந்த வீட்டில் யார் இருந்தா, ரோஹிணி நீ வந்த, என் ரூமுக்கு போனேன், நான் பார்த்தேன், என்னென்னு கேட்டதுக்கு சும்மா தான் போனேன்னு சொன்னேன், எதுக்கு போனேன் எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் சும்மா தான் உங்களை தான் தேடி போனேன், நீங்கள் வெளில இருந்து தெரியல, நான் இங்கே இருந்து தெரியலையா உனக்கு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஆண்டி உங்கள் காசை எடுக்க போகிறேன், நான் அப்புறம் ஏன் வெளியில் போனேன் அப்படிங்கிறாங்க, அர்ஜென்ட்டாக வேலை இருந்துச்சு நான் அதனால் போனேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் யார் இருக்கா, நான் என் நகையை நானே எடுத்துக்க போகிறேன்னா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, ஏய் உன காசை நான் ஏன்ட்டி எடுக்க போகிறேன், நீ என்ட்ட தானே கொடுத்த, அப்போ எனக்கு தேவையான நானே வாங்கிருக்க மாட்டேனா, மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் அப்படிங்கிற அம்மா என்ட்டெல்லாம் நிறைய காசு இருக்குமா, இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை காமிக்கிறாங்க, பணம் நிறையா இருக்குது. சரி இப்படி 6 லட்சம் 7 லட்சம் வச்சுருக்கீங்க, இப்படி இருக்கல அன்றைக்கி மீனாட் நகை எடுத்தீங்க, அப்போ இந்த காசில் வச்சு சமாளிச்சிருக்கலாமே அப்படின்னு, ஆஹா கரெக்டாக பிடிக்கிறாளே அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாங்க. இல்லை இது தேவைக்கு, முக்கியமான தேவைக்கு தான் நான் வச்சுருந்தேன், முக்கியமான தேவை தானே, அன்றைக்கும் அந்த ஆளுக மாட்டிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டீங்க, பேங்கில் கட்டணும்னு அந்த நேரம் பார்த்து இந்த பணத்தை நகையை எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த நகையை எடுத்துருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கல, இல்லைம்மா நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு மனோஜ் அழுகிறாரு. பார்த்தா யார் எடுத்தா எவ்வளோ எடுத்தான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ரோஹிணி பார்க்குறாங்க, ரோஹிணி நீ தான் என் ரூம்குள்ள போனேன், உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கல, ஆண்டி நான் எடுக்கவே இல்லை அப்படிங்கல, சரிம்மா போலீஸுக்கு ஃபோனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போலீஸுக்கு போகிறாங்க. விஜயா ஆண்டி ஆண்டி அதெல்லாம் இல்லை ஆண்டி வேணாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீயே வேணாங்கிற அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா 1 நாள் 2 நாள் எல்லாம் யாரோ திருடே வந்து திருடிருக்கலாம், இப்போ யாருமே வரல நம்ம வீட்டுக்கு அப்படிங்கல, இந்த நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்துக்கட்டும், நீ எடுக்கலைன்னு சொன்னால் உன்னே விட்டு நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க மாமியார். உடனே இல்லை வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் தான் ஆண்டி எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன் அப்படிங்கல, இல்லை என்னோடய பார்லருக்கு நான் சில பொருளெலாம் வாங்கணும் அதுக்காகத்தான் எடுத்தேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படி அப்போ நீ சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே, இல்லை நான் தெரியாமல் கொண்டாந்து வச்சிடலாம், நாளைக்கு என்னோடய பணம் வருது வருமானம் வருது அதில் கொண்டாந்து வச்சிடலாம்னு நினச்சி தான் போனேன், அதுவும் 1 லட்சரூபாய்க்கு நான் ஜாமான் வாங்கலை, ஒரு 70-80,000 தான் வாங்கினேன், மீதி இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆண்டி 10,000 ரூபாயில் ஒரு புடவை பட்டு புடவை எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட்டு புடவை எடுத்து வந்திருக்கியா பரவாயில்லையே, நீ தான் எனக்காக பார்த்து பார்த்து செய்கிற அப்படிங்கல, செம்ம காண்டாகிறாங்க இங்கே ஸ்ருதி. ஆண்டி என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதை விட்டுட்டு பட்டு புடவைக்கு பல்ல காமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, சரி விடு அதை அவன் நாளைக்கு தரேன்டால, அது உங்கள் பணத்துக்கு நீங்கள் விட்டுட்டீங்க, ஆனால் என் நகைக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொன்னோன்னே, ஆமாம்மா ரோஹிணி அவவுட் நகையை எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. பட்டு புடவை பார்த்தோன்னா ஆமாம்மா வாமா போமாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 10 ரூபாயே ஆடினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் உங்கள் நகைன்னு தான் எடுத்துகிட்டு போனேன் ஆண்டி, நான் உரிமையாக தான் எடுத்துகிட்டு போனேன், அந்த நகையை நான் தந்துடுவேன் நாளைக்கு
பணம் நிறையா 10 லட்சம் வருது, அது வந்தோடனே நான் திருப்பி தந்துடுவேன், நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் செஞ்சால் மட்டும் திருட்டு இல்லை, சும்மா ஆத்திரத்துக்கு எடுத்தேன் அவசரத்துக்கு எடுத்தேங்கிறீங்க, அடுத்தவங்க செஞ்சால் மட்டும் தப்பு அவங்க தண்டிக்கணும் அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேச, இல்லைம்மா விடுமா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, விடு அவள் தான் தந்துடுவேங்கிறாள், அதெல்லாம் முடியாது, நானும் அப்பெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான், ஒருத்தவங்க செஞ்சால் நியாயம் இன்னொருத்தவங்க செஞ்சால் பிடிக்காத செஞ்சால் அநியாயம்லாம் நான் நினைக்க மாட்டேன், சத்யாவுக்கும் நான் தப்புன்னு தான் சொன்னேன், அப்படியே அரெஸ்ட் பண்ணட்டும் தான் சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கேயும் ரோஹிணி நான் சும்மா விட மாட்டேன்னு போலீஸுக்கு போன பண்ணுறாங்க, வேணா வேணான்னு எவ்வளோ குடும்பமே கெஞ்சுறாங்க, ஆனால் அண்ணாமலை மட்டும் பேசாமல் அப்படி நிற்கிறாங்க, எங்கே எங்கே இவர்கிட்ட சொல்லுங்கட்டே ரவி சொல்லுடா, நானும் ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஸ்ருதி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எப்போவுமே நேர்மை பக்கம்தான், அப்பா மாதிரி தான் இருப்பா, அதனால நான் ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்றாங்க, போலீஸுக்கு போன பண்ணிடுறாங்க, போலீஸ் அங்கேருந்து வந்துடுது, ரோஹிணியை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க, இவங்க இந்த மாதிரி நகை எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா கொத்து அள்ளிட்டு போகிறாங்க, என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் தனி போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணுமா, இப்படி எப்போ பார்த்தாலும் ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, நடங்கம்மா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து தர தரண்டு போகிறாங்க, ஏன்னா மாட்டேன்னு ரோஹிணி சொல்கிறாங்க, நான் எடுக்கல நான் தந்துடுறேன் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க, நீங்கள் தர்றப்ப நான் பார்த்துக்கலாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க ஸ்ருதி, உடனே எப்படியோ ஸ்ருதியை விஜய் முறைக்கிறாங்க, விஜயா பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு, இங்கே பாருங்க ஆண்டி சத்யாவுக்கு நீங்கள் எப்படி வீடு தேடி போய் செருப்பால் அடிச்சிங்க, 1 லட்சத்துக்கு 8 பவன் 4 பவன் செயின் 4 பவன் நெக்லஸ்ஸு நான் எப்படி விட முடியும் அப்படிங்கிறாங்க, அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு, ஆ சத்யா மீனா முத்து எல்லாரும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு காலையில் தானே கெஞ்சினாங்க, இப்போ கூட நான் விட மாட்டேன் நான் வாபஸ் வாங்கினா அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரகண்ணட்டாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நான் மட்டும் எப்படி மனசு மாற முடியும், இவங்க பண்ணதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க, ஸ்ருதி சரியான ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு ரோஹிணி கனவுளோடு நினச்சி பார்க்கல, போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடைச்சி போட்டுறாங்க, கம்பி என்ன ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.